திமுகவினுடைய ஆட்சி அமையும், 11:5 நீங்க எல்லாம் மணல் அல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த காவிரி தாய் சும்மா விடுவாளா? இன்னைக்கு அதே காவிரி மருத்துவமனையில படுத்துட்டு இருக்காரியா? 1440 என்பதுதான் அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய கைதி எண். அவர் செய்த தவறு தமிழக மக்களை குடிகார மாநிலமாக மாற்றி இருக்கிறார். இந்த இயற்கை நிஜமாவே சொல்றேன், சும்மா விடாதுங்க. 24 மணி நேரம் 60 வினாடிகள் பெருக்கி பாருங்க, 1440 தான் வரும். அப்போ ஒவ்வொரு மணி துளியும் இந்த இயற்கை திமுகவிற்கு எதிராக இருக்கிறது. காங்கிரஸ் காரங்களை கேட்கிறேன் நானு, திரு ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டாராம் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர்ல போய், நானு வாலிபால் ஆடுறேன் பாத்தீங்களா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். திரு ராகுல் காந்தி அவர்களே, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல நீங்க அந்த மாதிரி காஷ்மீர்ல போய் ஆடி இருக்க முடியுமா? அதே மன்மோகன் சிங் ஆட்சி 2014 விட்டு வெளியில போகும்போது 82 ரூபாய், 10 வருட காலத்துல கிட்டத்தட்ட 40 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 82 ரூபாய், இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா ரேட்டு? 102 ரூபாய். இந்த 10 ஆண்டுகள்ல வெறும் 20 ரூபாய் தான் ஏறி இருக்கு. நீ 40 ரூபாய் ஏத்திட்டு, ஐயோ பெட்ரோல் ஏத்திட்டாங்க, யார ஏமாத்துறீங்க? இந்த திராவிட மாடல் சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்னால் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் காவேரி மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்காரு. அந்த அமைச்சர் ஆவதற்கு முன்னால் எலெக்ஷன்ல அவர் பேசுறாரு, என்ன சொல்றாரு? 11 மணிக்கு திமுகவினுடைய ஆட்சி அமையும், 11:05 நீங்க எல்லாம் மணல் அல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த காவிரி தாய் சும்மா விடுவாளா? இன்னைக்கு அதே காவிரி மருத்துவமனையில படுத்துட்டு இருக்காருயா, அதே காவிரி மருத்துவமனையில படுத்துட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. அவருடைய கைதி எண் என்ன தெரியுமா? 14:40. 1440 என்பதுதான் அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய கைதி எண் அப்படின்னு சொல்றாங்க. அவர் செய்த தவறு என்ன தவறு செய்திருக்காரு? தமிழக மக்களை குடிகார மாநிலமாக மாற்றி இருக்கிறார். இந்த இயற்கை நிஜமாவே சொல்றேன், சும்மா விடாதுங்க. 24 மணி நேரம் 60 வினாடிகள் பெருக்கி பாருங்க, 1440 தான் வரும். அப்போ ஒவ்வொரு மணி துளியும் இந்த இயற்கை திமுகவிற்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொன்னா இது ஒரு ஆட்சியா? இந்த 9 ஆண்டு காலத்துல வேற என்ன செய்திருக்கார் சுவாநிதி? இந்த சுவாநிதி என்னங்க எனக்கு தெரியல, எல்லாம் ஹிந்தி பேரா சொல்றீங்க. தெருவாரத்தில் இருக்கக்கூடிய பூ விற்கிற அம்மா முதற்கொண்டு தள்ளு வண்டியில காய்கறி விற்கக்கூடிய நபர் வரைக்கும் 10,000 ரூபாய் லோன் கொடுத்தாருன்னு சொன்னா அதுதான் என் சுவாநிதி. எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது, நீ ஜாமீன் போடணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. அந்த சுவாநிதியை கொடுத்து அன்றாட வாழ்வாதாரத்திற்கு உயர்த்தி சொன்னார்னு சொன்னா அதுதான் தேசிய மாடல். நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் ராணுவ மந்திரியா இருந்தார், அவர்கிட்ட கேக்குறாங்க ரஃபேல் விமானங்கள் வாங்க முடியுமா? அப்ப சொல்றாரு அவரு, ரஃபேல் விமானங்களை வாங்கும் அளவிற்கு இந்தியா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறது, அதை வாங்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னுடைய தலைவன் மோடி அவர்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய விமானங்களை 30 வாங்கி தேசத்தை பாதுகாக்கிறான்னு சொன்னா இதுக்கு முன்னாடி அந்த பணத்தை நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? காங்கிரஸ் காரங்களை கேட்கிறேன் நானு, திரு ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டாராம் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர்ல போய், நானு வாலிபால் ஆடுறேன் பாத்தீங்களா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். திரு ராகுல் காந்தி அவர்களே, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல நீங்க அந்த மாதிரி காஷ்மீர்ல போய் ஆடி இருக்க முடியுமா? என்னுடைய தானை தலைவன் ஆர்டிகல் 370 எடுத்து அங்க அமைதி பூங்காவாக மாற்றி இருக்கிறாருன்னு சொல்றதுனாலதான் நீங்க அங்க போய் வாலிபால் ஆடுறீங்க. சரி, நீங்க நடைபயணம் மேற்கொண்டீங்களே, அந்த தங்க நாற்காலி சாலை திட்டத்தை கொடுத்தது யார் தெரியுமா? நல்லாட்சி நாயகன் வாஜ்பாய் அவர்கள். அப்போ இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி என்பதை யார் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரே கட்சி தான். எல்லாருமே ஐயோ பெட்ரோல் விலை ஏறிச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, 102 ரூபாய் விக்குது. நண்பர்களே, நன்றாக நினைவில் நிறுத்திக் கொள்ள
பாருங்கள். அதே போல நன்றாக சிந்தித்து பாருங்கள். 2004 திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது பெட்ரோலோட ரேட் என்ன தெரியுமா? 42 ரூபாய். அதே மன்மோகன் சிங் ஆட்சி 2014 விட்டு வெளியில போகும்போது 82 ரூபாய். 10 வருட காலத்துல கிட்டத்தட்ட 40 ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 82 ரூபாய். இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா ரேட்டு? 102 ரூபாய். இந்த 10 ஆண்டுகள்ல வெறும் 20 ரூபாய் தான் ஏறி இருக்கு. நீ 40 ரூபாய் ஏத்திட்டு, ஐயோ பெட்ரோல் ஏத்திட்டாங்க, யாரை ஏமாத்துறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம், அறிவார்ந்த சமுதாயம், அவர்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. நாங்க தான் தமிழ வளர்த்தோம். தமிழுக்கு பாரதிய ஜனதா கட்சி, மோடியினுடைய ஆட்சி எந்த ஒரு செயலையும் செய்வது கிடையாது அப்படின்னு சொல்றீங்களே. சமஸ்கிருதத்துக்கு அதிகப்படியான நிதியை ஒதுக்கி விட்டார், தமிழுக்கு நிதியே இல்ல பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க தான் தமிழுக்கு சொந்தக்காரர்கள் சொல்றீங்களே. திராவிட முன்னேற்ற கழகக்காரர்களே, தமிழுக்காக நீங்கள் எத்தனை பல்கலைக்கழகங்களை உருவாக்கினீர்கள்! இருக்கக்கூடிய ஒரே ஒரு பல்கலைக்கழகம், அது கூட 1984 திரு எம்ஜி ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது, அது கூட நீங்க செய்யல. ஆனா இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 14 பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருதத்துக்கு இருக்கு. அப்போ ஒரு பல்கலைக்கழகத்துக்கு 1 ரூபாய்னா கூட சமஸ்கிருதத்துக்கு 14 ரூபாய் கொடுப்பாங்க. தமிழுக்கு நீ ஒன்னே ஒண்ணு தான் வச்சிருக்க, அப்ப உனக்கு 1 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஐயோ இதுக்கு 14 கொடுத்துட்டாங்க, எங்களை ஏமாத்திட்டு. யாரை ஏமாத்துறீங்க? மக்களை முட்டாளாக்குறீங்களா? இன்று அறிவார்ந்த சமுதாயம், என்னுடைய மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீண்ட காலத்திற்கு உங்களது இந்த வாய் ஜாலம் செல்லாது. கடைசியா சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்துல மிகப்பெரிய போர், ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை நாம அழைச்சிட்டு வரணும். 2 நாட்டுக்கு போர் நடக்குதுங்க, எப்படிங்க கூட்டிட்டு வர முடியும்? என்னுடைய தானை தலைவன் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுறாரு ரஷ்ய அதிபர் கிட்ட, தலைவா போர் ஸ்டாப் பண்ணு, என்னுடைய மாணவர்களை நான் அழைத்து வர வேண்டும். சரிஜி, உக்ரைன் அதிபர் கிட்ட பேசுறாரு ஜெலஸ்கி கிட்ட, சரிஜி 13 மணி நேரம் போரை நிறுத்தி இந்திய மக்களை மட்டுமல்லாமல் நமது தேசத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய பாகிஸ்தான் மாணவர்கள் முதற்கொண்டு நம்முடைய தேசிய கொடியை மார்பிலே ஏந்தி தப்பிச்சு வந்தான்னு சொன்னா அதுதான் தேசிய மாடல். தமிழகத்திலே 70 ஆண்டு காலமாக சட்ட போராட்டமாக நடந்து கொண்டிருந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்து கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு வர வேண்டிய நீரை முறையாக பெற்றுத் தந்தார் சொன்னா அது சாதனை இல்லையா? அது தமிழகத்திற்கு கிடைத்த வெற்றி இல்லையா? அது தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? அது மட்டுமா, விவசாய மக்களுக்காக 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாயை அவரது செலவுக்காக, என்ன செலவு? பேக்கெட் செலவுக்கா? ஒரு விவசாயி நடவு நடணும் அப்படின்னும் போது வீட்டில் இருக்கக்கூடிய நகையை எடுத்து போய் வச்சு பயிரை நடவு நடுவான், களை பறிப்பான். அந்த ஒரு சிக்கல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக 2000 ரூபாய 4 மாதத்திற்கு ஒரு முறை கொடுத்து வருடம் 6000 ரூபாய் கொடுத்தான்னு சொன்னா அதுதான் தேசிய மாடல், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களினுடைய 9 ஆண்டு கால சாதனை. இந்த விவசாயிகளுக்கு வேற என்ன செய்து கொடுத்திருக்கிறார்? என்னையா டவுன்ஷிப்ல வந்துட்டு விவசாயம் விவசாயம் சொல்லிட்டு இருக்கிற, நாம் ஒவ்வொரு வேளையும் உண்ணக்கூடிய உணவை கிராமத்திலிருந்து தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறான் சொன்னா அந்த விவசாயி நல்லா இருக்கணும். அந்த விவசாயிக்கு அந்த மண்ணட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலம் தரமானதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி இலவசமாக கொடுக்கறான்னு சொன்னா, இந்த நிலத்துல இந்த மாதிரியான பயிர்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறான்னு சொன்னா அதுதான் தேசிய மாடல்.